ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி இருபத்தி ஒன்றாம் நாள் தேய்பிரை சஷ்டி இன்றைக்கு தேய்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானை வழிபடுவதும் காலஹஸ்தி சென்று காலஹஸ்தீஸ்வரை வாயுஸ்தலம் அந்த சிவனை வழிபடுவதும் மிகப்பெரிய உத்தமம் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் குறிப்பாக தனுசு ராசி மீனராசி மிதுனம் கன்னி இந்த நாலு ராசிக்காரர்களும் தேய்பிரையில் வணங்கினால் நீங்கள் நினைத்தது நடக்கும் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினோரு நிமிடம் திதி இன்று காலை பதினொன்று முப்பத்தாறு வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தி நாலு வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் இன்று காலை ஆறு பத்து வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் ரிஷவராசிக்கு சந்திராஷ்டமம் கிருத்திகை ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருப்பதும் எந்த வம்பு தும்புக்கும் செல்லாமல் மௌனமாக இருக்கிறது எஸ்ஆர்னோ இதுதான் பதிலே நீங்கள் சொல்ல வேண்டியது தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து கொள்ளாதீர்கள் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு ரிச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் குரு சனி மீனத்தில் சூரியன் சுக்ரன் புதன் ஓரை நிலவரம் குரு ஏழு டு எட்டு சுக்ரன் பத்து டு பதினொன்று பதினொன்றிலிருந்து பன்னெண்டு புதன் சந்திர ஓரை பன்னிரெண்டிலிருந்து ஒரு மணி வரை சனிக்கிழமை சனீஸ்வரனை வழிபடுவது சால சிறந்தது இந்த ஓரை நேரங்களில் சனீஸ்வரனை வழிபட வேண்டும் தர்பாரண்யேஸ்வரரை வழிபடுவதும் சில பேருக்கு திருநள்ளார் போக முடியாது அருகில் உள்ள சிவாலயங்களில் சிவபெருமானை முதலில் தரிசனம் செய்துவிட்டுத்தான் சனியை தரிசிக்க வேண்டும் ஏன்னா எடுத்த உடனே நேராக எல்லாருமே சிவபெருமானை தரிசிக்கிறீங்க அதாவது சனி பகவானை தரிசிக்கிறீங்க எடுத்த உடனே சிவனை தரிசனம் செய்த பின்புதான் சனியை தரிசனம் செய்ய வேண்டும் ஏன்னா ச சனிக்கு கட்டளை இடுறவரே சிவபெருமான் தான் சுப்ரீம் கோர்ட்டே உள்ளே இருக்கும்போது சாதாரண ஒரு வேலைக்காரங்கிட்ட நீங்க போய் நல்லது செய் நல்லது செய்ன்னு இருக்க கூடாது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே சிவபெருமான் தான் சிவபெருமானிடம்தான் கோரிக்கை வைக்க வேண்டும் அவர் சனியிடம் சொல்லி நிறை நிவர்த்தி செய்து வைப்பார் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் பதற்றமின்றி நிதானத்துடன் செயல்படவும் குறைவால் சிறு அவப்பெயர்கள் ஏற்படும் கோபத்தை தவிர்த்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் மறைமுக விமர்சனங்கள் நேரிடும் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை நன்கு சிந்தித்து எடுக்கவும் மேஷராசி என்பவர்கள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய நேரம் இது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் வாழ்க்கை வசப்படும் திசை தெற்கு எண் எட்டு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்பட வேண்டும் பொறுமை வேண்டும் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னதுதான் மேஷராசி என்பர்கள் திருச்செந்தூர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அதன் பின்பு திருவரங்கம் எம்பெருமான் ஸ்ரீரங்கம் இங்கே சென்றால் இவர்களுக்கு எப்பொழுதும் நல்லது ரிஷபராசி ரிஷப ரிஷபராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் நண்பர்களின் மூலம் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் உயரதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகப்படுத்துவீர்கள் அதிர்ஷதிசை மேற்கு என் மூன்று கிருத்திகை ரோகிணி மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் மகிழ்ச்சி உண்டாகும் மிதுனராசி என்பர்களே மனதில் மகிழ்ச்சியான நினைவுகளை எண்ணி மனம் மகிழ்வீர்கள் பணிபுரியும் இடங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய நபர்களின் வருகையால் லாபகரமான சூழல் அமையும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு கணிசமான வருமானம் வரக்கூடிய நல்ல நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அதிசதிசை வடக்கு என் ஆறு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் லாபகரமான நாள் கடகராசி என்பர்களே கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழிலில் பழைய சரக்குகளால் லாபம் கிடைக்கும் வாகன பயணங்களில் கவனத்துடன் செல்லவும் உயர் பதவியில் உள்ளவர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மனதில் புதுவிதமான ஆசைகள் தோன்றும் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவி கிடைக்கும் கான்ட்ராக்ட் இது போன்ற பிஸ்னஸ்லாம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு அதிஷதிசை தெற்கு எண் நான்கு புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் மறையும் அதாவது தேர்தல் சமயம்ன்றதுனால எல்லாருமே என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா சார் யார் ஆட்சிக்கு வருவா யார் ஆட்சி அமைப்பா அப்படிலாம் இருக்காங்க அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியும் சில விஷயங்களில் சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாற்பயம் என்னென்னா ஜாதக ரீதியாக சொல்லலாம் அப்படின்னா சொல்லலாம் இன்னொரு விஷயம் ஆஸ் பர் இந்த சைக்காலஜி ஆஸ்ட்ராலஜி இது மாதிரியான விஷயங்கள் பிரபஞ்ச சக்திக்கு உட்பட்டது பிரபஞ்ச சக்திக்கு ஏதுவாக சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு ஏன்னு சொன்னால் இது கொஞ்சம் தான் போகும் இழுபரியாக சென்று யார் ஆட்சியில் இருந்தார்களோ அவர்களே ஆளக்கூடிய சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ஆகையால் சில விஷயங்கள் இலைமறைவு காய்மறைவாக தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிம்மராசி அன்பர்களே திரவியம் சம்பந்தமான தொழிலில் சாதகமான சூழல் ஏற்படும் உறவினர்களின் மூலம் மேன்மை உண்டாகும் வியாபாரத்தில் புதிய நபர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் மனைவி வழி உறவுகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் சிம்மராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் கணவன் மனைவிக்குள்ளாக சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் திசை மேற்கு எண் ஐந்து மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் மேன்மை உண்டாகும் ராசி அன்பர்கள் பிள்ளைகளின் மூலம் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் தொழிலில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள் வாக்குறுதிகளால் புகழ் உண்டாகும் புதிய தொழில் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும் தூர பயணங்களால் மேன்மையான சூழல் உண்டாகும் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் கொடுத்தா வராது கன்னியாராசி அன்பர்கள் கொடுக்கறதோடு சரி திரும்பி வாங்க மாட்டீங்க நல்ல பதவி கிடைக்கும் நல்ல செல்வாக்கு கிடைக்கும் வேலை கிடைக்கும் முக்கியமாக கன்னியாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஆறு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் சார் வேலை உடனே கிடைக்கணும் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் நரசிம்ம மூர்த்தி உடனே உங்களுக்கு பலன் தருவார் துலாம் ராசி என்பர்களே தொழிலில் இருந்து வந்த இடர்பாடுகள் குறையும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும் இறை வழிபாடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அமோகமான நாள் திசை மேற்கு என் ஒன்று சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இடர்பாடுகள் குறையும் தீய பழக்கங்களெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் கடவுள் பணத்தை கொடுத்தால் தீயதையும் கொடுப்பார் எதை சேமிக்க வேண்டுமோ அதை சேமித்து வைத்துவிட்டு எதை ஒதுக்க வேண்டுமோ அதை ஒதுக்கினால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் விருச்சகராசி என்பர்கள் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும் பயணங்களால் புதுவிதமான வாய்ப்புகள் உண்டாகும் உடன் இருப்பவர்களில் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது சிறப்பு குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எண்ணிய முயற்சியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விருச்சகராசி என்பர்கள் இந்த லேண்டு பிரச்சனை எதனால் இருந்தால் இப்போ சால்வ் ஆகிடும் மிகப்பெரிய கஷ்டம்லாம் இருக்காது ஆனால் விருச்சகராசியுடைய மகனோ மகளோ இருந்தால் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய நேரம் இருக்கிறது பெற்றோர்கள் கவனம் தேவை திசை கிழக்கு எண் ஒன்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் வேலை கிடைத்துவிடும் தனுசு ராசி என்பர்களே எதிர்பாராத சுப செய்திகளால் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் கனிவுடன் பேசுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் எண்ணங்கள் தெளிவு பெறும் வாகன வசதிகள் மேம்படும் தனுசு ராசிக்காரர்கள் நன்னாதான் சார் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் மயிலாப்பூரில் இருக்கிற வெள்ளீஸ்வரர் ஆலயம் அங்கே போயிட்டு ஒரு டூ டேஸ் கண்டினியூஸாக காலையில்னா காலையில் போங்க சாயங்காலம்னா சாயங்காலம் போயிட்டு வாங்க உங்களுக்கு நன்மைகள் தடங்கல்கள் முதல்ல விலகும் வாய்ப்புகள் கிடைக்கும் இவ்வளவு நாளாக தேக்கமாக இருந்த வாய்ப்புகள் கிடைக்கும் தடங்கல்கள் விலகும் பணம் வரும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் நான்கு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் தனுசு ராசி என்பர்கள் ஒரு மிகப்பெரிய டாப் மோஸ்ட் பீரியட் இருக்கு உங்களுக்கு அதாவது சார் நான் இப்போ தான் சார் லட்சம் பார்க்குறேன் அப்படின்னா கவலையே படாதீங்க பிஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே ஒரு பதினஞ்சு கோடிக்காவது நீங்கள் அதிபதி ஆகிடுவீங்க ஷோர் ஷார்ட்டாக சொல்கிறேன் மகர ராசி என்பர்களை நினைத்த காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் விவேகத்துடன் செயல்படவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பொது பணியில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாகன வசதிகள் மேம்படும் கல்வி நிலையங்கள் தொடர்பான சில விஷயங்களில் கவனம் தேவை அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்பது மகர ராசி என்பர்கள் கேஷ் ஹேண்ட்லிங்கில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் விவேகம் வேண்டும் கும்பராசி என்பர்களே மனதில் எண்ணிய செயல்களை முடிப்பதில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மனதில் புதுவிதமான எண்ணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் புதிய வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும் வாகன வசதிகள் மேம்படும் வேலை கிடைக்கும் சில நேரத்தில் சில பிரச்சனைகள் சந்திப்பீர்கள் உங்கள் மனைவியின் மூலமாக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் திசை மேற்கு எண் ஒன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதுமையான ஒரு நாள் மீனராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும் புண்ணிய காரியங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் நிர்வாகம் தொடர்பான பணிகளில் பலரின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினரிடம் சில நேரத்தில் கனிவுடன் பேசுங்கள் வாய்ப்புகள் அதிகரிக்கும் எண்ணங்கள் தெளிவு பெறும் வாகன வசதிகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா கிளம்பிடுங்க அதிர்ஷ்ட திசை தெற்கு என் இரண்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் வெற்றி நிச்சயம் மீனராசி என்பர்கள் இன்று அனைவரிடத்திலும் பொறுமையாக பேசுங்கள் கைமேல் பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம்